என்னாச்சு? நீ போய் சேர்ந்த மாதிரிதான். ஐயோ, இறங்கடி. ஏண்டி வண்டி நின்றுச்சு? தெரியலடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. இறங்கடி, சீக்கிரம் யாராவது வராங்களா பாக்கலாம். என்னடி இது, யாரையுமே காணா. அப்பவே சொன்ன, நீ கேக்கல. என்னடி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்னடி இது, எவனையுமே காணோம். கருமண்டா. யோ யோ, நிலியா, உன் வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா? வண்டியை தள்ளிவிடியா. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அட, எனது மூட்டை மட்டும் போது. ஓ, ஆள் இருக்கா தம்பி? தம்பி இப்படி வாப்பா. தம்பி, கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளி விடுப்பா. நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறேன். இந்த துணியில ஆத்து கொண்டு போய் துவைச்சு கொடுத்துருக்கீங்களா? போடா. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு. ஐயா, அண்ணே, மாமா, 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 வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா? தள்ளிக்கிட்டு வர்றேன். உனக்கு தென்னை மரம் தெரியுமா? ஏ, என் வேலையை நீ செய்ய, உன் வேலையை நான் செய்யறேன். போயா கிளடு. உங்களை இல்ல அண்ணாச்சி, அங்க நான் பார்த்த. இப்ப என்னடி பண்றது? டைம் வேற ஆச்சு. யோ, யோவா, என்னம்மா? இந்த வண்டிய கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிவிடு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அதான் நாலு பேர் கழுத மாதிரி இருக்கீங்களே, நீங்களே வண்டியை தள்ளிட்டு போக வேண்டியதானே? இதுக்குதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லல, இந்த ஊர்ல எல்லாரும் திமிரு பிடிச்சவங்க. என்னது, இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா? நானும் இந்த ஊருக்காரன் தாண்டி. இப்படி எல்லாம் பேசுனா எவன் உங்க வண்டியை தள்ளுவான்? போங்கடி, இந்த கூலச்சி சடையில கட்டி வண்டி எழுத்துட்டு போ, இல்ல நடந்து போ, அப்பதான் உனக்கு எல்லாம் அறிவு வரும். போ. நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. அப்படிங்களா? நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான். அப்ப குட்டிக்காரன் அடிச்சுட்டு போங்க. இந்தாமா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா? ஏய், தனியா பேசணும்னு சொல்லல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்கடி. நல்ல ரெண்டரையும் மூன்றையுமா? ஏமா, ஊருக்குள்ள ஒரு நாலஞ்சு நாள் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க, ஒரு பயிலையும் போட்டு அலையாதீங்கடி. ஊரை கெடுத்துறாத, போடி. இவளுகளும் வண்டிகளும் இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்டூரா போட்டு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் தர்மகர்த்தா பொண்ணு, ஜனங்க நன்மைக்கிறது. அந்த பொண்ணு கையால ஒரு அரை வாங்கினா 10 ரூபாய் எனாம் தருதுங்களா? பணம் தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோ. என்னப்பா தண்டோரா? கோயில் தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபாய் எனாம் தருதா, போய் வாங்கிக்கங்க. கருப்புசாமி, ஏ சின்ன தம்பி, என்னது மரமேறவர்களே காணா, எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க? ஏ புள்ள தனலட்சுமி, நீ யாவது இருக்கியா? நீ எங்கயாவது போய் தொலைஞ்சிட்டியா? இங்க இருக்கணுங்கோ. ஏ புள்ள தனலட்சுமி, ஏன் எங்கடி தோப்புல யாரையும் காணா? தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபா தரும் சொன்னாங்க, எல்லாரும் அங்க வாங்க போயிருக்காங்க. அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளா? அந்த குட்டிக்கு என்ன அவ்வளவு திமிரு? திமிரு எனக்கு திமிரு. நாள் முச்சோடு வேலை செஞ்சு 5 ரூபா தாரீங்க, அங்க ஒரு நிமிஷத்துல 10 ரூபா கொடுத்துடுறாங்க. இன்னும் சித்த நேரத்துல அவையெல்லாம் வந்துருவாங்க. அது சரி, நீயாவது காசு காசப்பட்டு போகாம இருந்திய. நான் வெடியாலே போய் வாங்கிட்டு வந்துட்டுங்க. சரி, காசுனா கடந்து அலையுதுங்க. ஏன்னா அந்த சோத்ராஜ் வீடு எங்க இருக்கும்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுண்ணா. அப்ப அந்த பக்கமா போட. வணக்கம்மா. அவன் நிறைய திம்பானோ. அப்படியே சொல்றேன், இறங்கு. இந்த தெல்லவாரி விட போயிட்டு வந்த, தோப்பு பூரா தேடிட்டு வர, எங்க போயிருந்த? அம்மா, மோட்டருக்கு காயில் கட்டுறதுக்காக போயிருந்தேன். எதுக்கா என்ன தேடுனீங்க? நம்ம ஊருக்கு ஒரு புது பணக்காரி வந்திருக்காள்ல. யாரு? அவதான் அந்த மல்லிகாவோ நெல்லிக்காவோ? அவ திமிரு பிடிச்சவளாச்சே. அந்த திமிரு பிடிச்சவதா நம்ம ஊர் ஏழைகளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளாம். ஓ, அவளை நான் கவனிச்சுக்கிறமா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பணம் கொடுங்க. முதல்ல அற, அப்புறம் தான் பணம். நெக்ஸ்ட் இந்த கணத்துல இறஞ்சிட்டு இன்னொரு 10 ரூபா கொடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான். நெக்ஸ்ட். ஓ, நீயா பாரு, யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் மாத்திக்க முடியாது. போய் லைன்ல நிக்க சொல்லு. இல்ல, ஒரு அரைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில போய் நிக்க சௌகரியமா இருக்கும். ஒரு அரைக்கு 10 ரூபீஸ், 10 ரூபா. அப்படிங்களா? 10 ரூபா தான் தராங்களா? ஆமாண்ணே, 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஏங்க, இது உங்க தகுதிக்கு கம்மின்னு தெரியலையா?
இதுவே நானா இருந்தா எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன்? எவ்வளவு? 100. தாடி, உங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்க, ஒட்டச்சுக்கிட்டு அடிவேங்க. அறிவில்ல ஜாக்கிரதன். இந்தம்மா போ. ஆமா, ஐ கணக்கு முடிஞ்சு போச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வா, 14 பேருக்கு செட்டில் பண்ணியாச்சு. ஏமா அழுத, நீங்க தொட்டு 3 மாசம் முழுகாம இருக்க. உனக்கு புடவை வாங்கி கொடுத்தேன், கணக்கு சரி. வாங்கி கொடுத்த சேலை நான் 1 தடவை தான் கட்டி பார்த்தேன். நீங்க கட்டாமலே பல தடவை பார்த்துட்டீங்க. அதுல வந்த உன் பேர் என்ன? பூங்கோதை. பூங்கோதை, தை மாசம் 2ஆம் தேதி நான் உன்ன தொட்டேன் இல்ல? அப்ப 3 மாசம் 11 நாளே இதாரு. இந்தா இத பெனாயில் போட்டு கலந்து குடி, சரியா போயிடும். இந்த பணத்தை வச்சுக்கு, சுகமா இரு. வெள்ளிக்கிழமை ஆனா பணம் செட்டில் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. டேய் செவத்தையா, ஐயா எங்க இங்க இருக்கியா? வாடா. உன் பொண்ணு மஞ்சள் ஒண்ணு இருந்ததே, அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கல்யாணம் ஆயிடுச்சா? அது 9 வயசு என்ன ஆகுது? பால்ய விவாகம், எதுக்கு தொந்தரவு? கல்யாணம் ஆன பிறகு வயசுக்கு வரட்டும் கட்டி கொடுத்துட்டேன். சரி, உன் 2வது பொண்ணு அது வந்து செத்து போச்சு. செத்து போச்சா? ஆமா, விஷயம் போற உனக்கு தெரியும் போல இருக்க. ஏங்க வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. அட, நிறைய துணி தைக்க வேண்டி இருக்கு புள்ள, அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன். இவ வேற நேரங்காலம் தெரியாம இவளோட மாரடிக்கிறத விட இவனுக்காக சும்மா துணி தைக்கலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஜாக்கெட் தைக்க கொடுத்தனே, என்னாச்சு? ஜாக்கெட்டா? நேத்தி சாயந்தரம் தானமா கொடுத்தீங்க, அதுக்குள்ள காலையில வந்து கேட்டா எப்படிமா? திருவிழா வேற நெருங்கிட்டு இருக்கு, 1 மாசமா தைக்க வேண்டிய துணி எல்லாம் பாக்கி இருக்கு. பாண்டியன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கே அவசரம் புதுத்துணிமா? கசக்காதீங்க. இப்ப நீ பண்ணுவ? என்னமா இது, புது துணி கீழே போட்டீங்க? என் ஜாக்கெட்ட தச்சு கொடுக்காம என்ன எதுதா பேசுற? உன்ன எடுறி பர்ச, எடுறி எடுறி பர்ச, எடுறி உள்ள உக்க. கேட்டியா? நீயும் நல்ல பை வரப்பாப்பா. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பு இல்லையாரப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பு இல்லையாரப்பா. அப்புறம் உன்ன மாதிரியே எண்ணி ஏதாவது மரத்து கீழே உட்கார வச்சிடாத. கேட்ட உடனே பொண்ணு அமிச்சிட்டியே. யோ மறைக்காதியா, கொஞ்சம் தள்ளி நில்லு, சாமி கும்பிடணும்ல. சரோஜா. என்ன, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ உனக்கு பொண்ணு கல்யாணம் கேக்குதா? உனக்கு கல்யாணம் சரோஜா. ஐயோ, இதோட பெரிய தொல்லையா போச்சு, என்ன பண்ற? பயந்துட்டியா? நான்தா. கையில என்ன டிபன் கேரியர், யாருக்கு சாப்பாடு? அது உங்களுக்காக தான். எனக்கா? இந்த என்னது, அது மீன் குழம்பு வச்சு உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். எங்க? இங்கடா. இங்க இங்க வா. இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த குச்சியால உங்க கை மேல 3 அடி அடிப்பேன், அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். இவ்வளவுதானா? ஆமா. மூணாவது அடி அடிச்ச பின்னால்தான் நீ சாப்பிடணும். ஏ, கைய மடக்கிட்டுமா வேண்டாமா? சரோஜா வருவா, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். என்ன பாவம், பசியோட வருவா.
சரோஜா, நீ எனக்காக ஆசையா கொண்டு வந்த மீன் குழம்பு வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் பட்டினி கிடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ பட்டினி இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. என்ன நீ இங்க உட்காந்துருக்க? மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு வரல, நானும் சாப்பிடல, அப்பாவும் சாப்பிடல. அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு, நான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன், வேலைக்காரர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். இந்த பக்கம். இந்த பக்கம். இந்த பக்கம். அதான கேரியர். சரோஜா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது. இந்த சரோஜா புராணமே உனக்கு சரியா இருக்கு. அம்மா, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்காந்த? காலையில தமிழ் பாட்டு முடிஞ்சோன்னு வந்து உட்காந்து. 10 மணிக்கா? 9:55. சரோஜா வந்தாளா? என்ன சொன்னா? கேரியரை கொண்டு வந்து வச்சுச்சு, என்னை இங்கே உட்கார சொல்லிட்டு கீழேந்து ஒரு குச்சியை எடுத்து உன் கையில் 3 வாட்டி அடிப்பேன், அடித்த பிறகு தான் சாப்பிடணும்னு சொல்லிச்சு. 2 வாட்டி தான் அடிச்சுது, 3வது வாட்டி வந்து அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன இந்த மாதிரி பண்ணுற? இதுக்காக இப்படி பட்டினி இருக்க? சரி, சரோஜா கொண்டதாகவே இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு. நீ தொடாத, நீ தொடாத, சரோஜா வரட்டும். விடுன்ன. சரோஜா வரட்டும். பாத்தியா அண்ணா, என்னத்துக்கு இப்படி வெறும் கேரியரையே பாத்துட்டு இருக்க? சரோஜா ஆசையா கொடுத்தது. அந்த பொண்ணுக்கு உன் மேல பிரியம் இருந்துச்சுன்னா மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லி எதுக்காக வெறும் கேரியரை கொடுத்துட்டு போனோம்? சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கோம், அதுக்கு என் மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. நீ இந்த மாதிரி வெகுளியா இருந்தாரு வச்சுக்க, அந்த சரோஜா விஷயத்துல நீ ஏமாந்துருவ. நீ மட்டும் கட்டன் ரைட்டா போய் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என் மேல பிரியம் இருக்கா இல்லையான்னு கேட்டு. சரோஜா, என்ன நீ சும்மா நாச்சுக்கு தானே நேத்து அப்படி செஞ்ச? நீ நிசமாவே திரும்பி வருவ, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு உனக்காக அரச மரத்தடியில 6 மணி நேரமா, இல்ல இல்ல 6 மணி நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை எத்தனை மணி நேரம் உட்கார வச்சாலும் நான் சொல்றது உனக்கு புரியவே போறது இல்ல. இப்ப கரெக்டா சொல்ற, கேட்டுக்கோ. ஆமாமா, மல்லிகா கூட சொல்லிச்சு, நீ கரெக்டா நீ சரோஜாட்ட கேட்டுக்கா உன் மேல பிரிய இருக்கா இல்லையான்னு. இத பாரு, வீணா என் பின்னாடி அலையாத. நான் கல்யாணம் பண்ணா என் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போட்டு சரோஜா சொல்லிட்டாமா? என்ன சொன்னா? அவ மாவன தான் கட்டிக்குவாளா, என் மேல பிரியமே இல்லையா. அவ அப்படியா சொன்னா? இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜமாவா? சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி கட்டுறனா? எப்படி? இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா நினைச்சிட்டானா எந்த காரியத்தையுமே சாதிக்காம விட மாட்டா. உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு தைரியமா வாசிச்சுட்டு போனா. பூதேவி, கையில வச்சுக்கிற குச்சியால கண்ணை குத்திட்டாமா அவன்? நான் இங்க இருக்கேன்பா. அங்கேயா இருக்கிற? நல்ல கண்ணை குத்திட்டான் போல இருக்கு. ஏமா, விருப்பம் இல்லாத சரோஜாவை அவனுக்கு கட்டி வைக்கிறேங்கிறியே, அது எப்படி நடக்கும்? நடக்கும். நீ ஒரு உண்மையான ஜோசியனா இருந்தா இந்த பஞ்சாங்கம் என் மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல நாளா பாத்து சொல்லு பாரியா. அடடா, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுமா. உன் ஜாதகத்துல கிரகம் எல்லாம் வக்ரமா இருக்கிறதுனால உனக்கும் மாமன் கல்யாணம் நடக்காதம்மா. நல்ல நாளா பாத்து சொல்லியா. 5ஆம் தேதி அமோகமா இருக்க வச்சுக்கமா. 5ஆம் தேதி. யோ 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 பஞ்சாங்கம், நில்லு நில்லு. என்னமளே? அட நில்லியா. யோ, 5ஆம் தேதி புதன்கிழமை, என் மாமனுக்கு ஸ்கூல் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பாத்து சொல்லியா. நான் மாமனுக்கு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நல்லா இருக்குமா. ஆள விடுமா. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி. மாமா வராரு. மாமா 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 நிறுத்து.
வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான், நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ, ஒன்பதாம் தேதி நாள் நல்லா இருக்காமா அப்படின்னு ஜோசியம் சொன்னா, அப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்க. சீ, அவன் கிழவன் வயசு பேனா கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உங்களதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏண்டி பம்பளி மாசு இந்த காலண்டர் எதுக்கிட்டு கையில வச்சு அலைஞ்சிட்டு இருக்க? இதுல ஒரு நல்ல நாளை பார்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எங்க அம்மா யாரு கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன், புரியுதா? தொந்தரவு பண்ணாடி, ஸ்கூலுக்கு போன வழிய விடுற. நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாதான் நான் இந்த சைக்கிள் ஓடுவேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் கையிலேயே புடிச்சுக்க.